நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஜோதிடத்தில் வெகு அபூர்வமாகத்தான் எப்போதாவது இந்த சிமிலியாரிட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஒற்றுமை அமைப்பில் ஒரே கருத்தை ரெண்டு ஜாதகங்களுக்கு விளக்கக்கூடிய அடுத்தடுத்து ஒரே மாதிரி வரும். ஒரு நேரத்தில் ஜோதிடம்ன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். அடுத்தடுத்து பலன் சொல்லக்கூடிய ஒரு எப்போதுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 ஜாதகம் 20 ஜாதகம் பார்க்கும்போது அடுத்தடுத்து ஒன்று போல ஜாதகங்கள் வருவது ஒரு நிலையில் ஒரு அதிசய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல ஒரு ஜாதகம் அதே டேட்டா ஒரு டேட்டா பர்த்து டைமு இயரு அடுத்த ஜாதகம் எனக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணால் இயர் மட்டும் மாறியிருக்கும், அதே மாதம் அதே வருடமாக இருக்கும். ஒரு ஆச்சரியப்படுவேன். நடாது லைவில் கூட இந்த மாதிரியான ஒரு சிமிலியாரிட்டி ஒரே ஊரில் அப்படின்லான்றத நிறைய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு தென் மாவட்டங்களில் சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்காக போயிருந்தேன். ஒரு 4-5 ஊருக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். முதல்ல காலையில் கோவில்பட்டியிலிருந்து ஆரம்பித்தேன். கோவில்பட்டியில் காரில் உட்காந்தவுடனே காரில் வழக்கமாக கார்லேயும் பேசிக்கிட்டு பலன் சொல்லிக்கிட்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை பலன் சொல்லிக்கிட்டு போகிறது எனக்கு வழக்கம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கனெக்ட் பண்ணுங்கமான ஆஃபீஸில் நான் சொன்னவொடனே முதல்ல ஒரு ஜாதகம் கனெக்ட் பண்ணாங்க. அந்த ஜாதகம் கோவில்பட்டியில் பிறந்த பெண். எனக்கு மனசுக்குள்ள ஆச்சரியம், என்னடா கோவில்பட்டியிலேருந்து கிளம்புறோம், முதல் ஜாதகமே கோவில்பட்டியில் பிறந்த ஒரு பெண்ணு. சரி, மனசுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி வரும் இல்லையா. அந்த ஊரில் இருக்கும்போதே அந்த ஊரில் இருக்கிற பிறந்த பெண்ணுக்கு நானும் கேட்டேன், எந்த ஊர்லமாக இருக்கிறீங்கன்ட்டு. கோவில்பட்டியில் தான் இருக்கிறேங்கய்யா, அங்கே தான் பிறந்தேன்னாங்க. நான் ஒன்றும் காட்டிக்கலை, நானும் கோவில்பட்டியிலேருந்து தான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நானும் காட்டிக்கலை. சரி, அதனை அடுத்து அப்படியே ஒரு சுவாமி தரிசனத்தை முடிச்சுட்டு நான் திருநெல்வேலி போயிட்டு ரெண்டாவது திருநெல்வேலியில் முடிச்சுட்டு கிளம்பும்போது அடுத்த ஜாதகத்தை கனெக்ட் அடுத்த நான் இவங்களை அப்பாயின்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் அடுத்தவர் திருநெல்வேலியில் பிறந்தவர். எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா அது கோயில்பட்டியில் பிறந்தபோது கோயில்பட்டியில் பிறந்த முதல் பெண், அதற்கடுத்து திருநெல்வேலியில். சரி, ஏதோ கோயின்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாகர்கோவில் போகிறேன். அடுத்து நாகர்கோவிலில் மூணாவது ஜாதகம் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த மூணாவது ஜாதகர் நாகர்கோவிலில் பிறந்தவர். எனக்கு உண்மையிலே ஆச்சரியம் தாங்கலை. வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் ஆச்சரியம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஒரு துளி கூட மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று கிடையாது. நாகர்கோயில் முடிச்சுட்டு நான் திருவன்றம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு தரிசனத்திற்காக திருவன்றம் போனேன். அந்த நான் திருவன்றம் வந்தவொடனேயே அடுத்து எனக்கு கனெக்ட் பண்ணுற ஜாதகம் வந்து திருவனந்தபுரத்தில் பிறந்த ஜாதகம். அதோடு நான் ஒன்றுமே பேசலை. நான் போன 4 ஊர்கள்லேயே நான் பார்த்த 4 ஜாதகங்களும் அந்த 4 ஊர்களில் பிறந்த ஜாதகம். ஆக இந்த மாதிரி கோயின்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய எப்போது அபூர்வ அமைப்புகள் எப்போது நடக்கும். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ஜாதகம் நேற்று நான் பார்த்த ஜாதகம் ரெண்டு அடுத்தடுத்து பார்த்த ஜாதகம். ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் அடுத்தடுத்த மாதங்களில் பிறந்திருக்கிறாங்க. ஒரே டேட்டா பர்த் கிடையாது. ராசி கூட ஒன்று மாதிரி கிடையாது. இதில் என்ன ஒன்றுன்னா இருவரும் ஒரே லக்னத்தில் பிறந்தவங்க, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க. இந்த ரெண்டு பேருக்குமே அதுலேயும் குறிப்பாக ரெண்டு பேருக்குமே கடகடன்னு ப்ரிடிக்ஷன் வந்தவொடனே வந்து அவங்க என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ப்ரிடிக்ஷன் சொல்கிறது என்னுடைய வழக்கம். என்னுடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலும் ஒரு 10-20% தான் நீங்களே முந்திக்கிட்டு ஐயா இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கு பெரிய சோகங்கள் பெரிய இதுகள் இருக்குது, இதுக்கு ஃபியூச்சருக்கு என்ன நடக்கும் எப்படி நடக்கும்ன்றதை கேட்பீங்க. பெரும்பாலும் ஒரு நிலையில் ஒரு பக்குவப்பட்ட மனதோடு கேட்கக்கூடியவர்கள். ஏன்னா ஆண் ஜாதகம் அவரே கேட்டார், பெண் ஜாதகம் இப்போ ரெண்டு ஜாதகத்தையும் போட போகிறேன். இந்த பக்கம் ஆண் ஜாதகத்தை போட சொல்கிறேன், இந்த பக்கம் பெண் ஜாதகத்தை போட சொல்கிறேன். பெண் ஜாதகத்தை கேட்டவர்கள் தாயும் தகப்பனும், ஆண் ஜாதகத்தை அவரே கேட்டார். அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு சிமிலரிட்டி. இந்த சனியின் பார்வை, சனியின் தாக்கம் கடுமையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. சனி அப்படின்னு சொன்னாலே இவர் ஓவரா சனியை திட்டாருங்க, ஓவரா சனியை சொல்கிறாருங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கூட என் மேலே உண்டு. நான் அதுக்கிட்டே அவர்களுக்கு வேடிக்கையாக சொல்லுவேன், இத்தனை சனியை சொல்லுகின்ற சனியை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், அவர் தரக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லக்கூடிய எனக்கு சனி பாக்கியாதிபதியாக இருக்கிறார். 9 இடத்துல வலுத்து பெரிய அளவில் நல்லா இருக்கிறாரு. ஆனாலும் நான் சனியை குறை சொல்கிறேன்னா சனியை பற்றிய ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கங்கன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகம் சரி பெண் ஜாதகம் சரி, முதல்ல இந்த பக்கம் ஆண் ஜாதகத்தை போட சொல்கிறேன், இந்த பக்கம் ஆண் ஜாதகம். ஒரே நேரத்தில் ரெண்டு ஜாதகம் போடுறது உங்களுக்கு ஒரு இந்த சிமிலரிட்டி, ஒரு கிரகம் என்ன செய்யும், ஒரு கிரக பார்வைகள், கிரக சேர்க்கைகள், கிரக அமைப்புகள், இந்த பார்வை என்கின்ற திருக்பல அமைப்பை மிக உணர்ந்த ஜோதிடம் நாம்.
ஜோதிடம் சர்வ நிச்சயமாக சாரத்தில் இல்லை, நட்சத்திரத்தில் இல்லை. அடுத்தடுத்து சில கட்டுரைகள் வரப்போகின்றன. இந்த கட்டுரைகள் இப்போது பாரம்பரிய ஜோதிடத்தில் மிக அதிகமாக அந்த காலில் நிற்கிறது, இந்த காலில் நிற்கிறது என்பது போன்ற சில விஷயங்களை அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற ஜோதிடர்களை, அப்படி தவறாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஜோதிடர்களை அசைத்து காட்டும். ஒரு ஏறத்தாழ 45 ஆண்டுகளுக்கு மேலான முழுமையான ஜோதிடர், 20 வயசுலேயே ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான், 20 வயசில் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 5 வயதிலிருந்து ஜோதிட சூழலில் வளர்ந்த நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வயதிற்கு பிறகு எனக்கு கான்ஃபிடென்ட் வந்து 20 வயதில் நான் ஜோதிட பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றது தான் உண்மை. 40 வருடங்களாக ஜோதிட பலன் சொல்லி கொண்டிருக்கிறேன், ஜோதிட பலன் மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறேன். வேறு எந்த விதமான வேலையும் அது இதுன்னு இல்லாமல் முழு நேரமும் இதே ஜோதிட அமைப்பாக இருக்கின்ற எனக்கு பரம்பொருள் ஒரு கருணை கூர்ந்து சில விஷயங்களை சொன்னதுனால தான் சில ஆணித்தரமான விஷயங்களை சொல்கிறேன். சர்வ நிச்சயமாக சாரம் என்கின்ற ஒன்று இல்லவே இல்லை. நட்சத்திரங்களின் அடிப்படையில் பலன் தர்றதே இல்லை கிரகங்கள். கிரகங்கள் அதனுடைய இணைவு என்று சொல்லப்படக்கூடிய, பார்வை என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டையும் இணைத்து இப்பொழுது நான் சொல்லக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் தான் அவைகள் பலன் தருகின்றன. கிரக பார்வைகளை, கிரக இணைவுகளை என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளாமல் போகிறீர்களோ, என்றைக்கு சாரத்தின் அடிப்படையில் மட்டும், இதைத்தான் கேபி சிஸ்டம் தப்பு பண்ணதுன்னு சொல்கிறேன். உயர்கணித சார ஜோதிட முறை என்பது முற்றிலுமாக தவறு, மொத்தத்தில் தப்பு. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரக பார்வை, கிரக சேர்க்கை போன்ற அமைப்புகளுக்கு இடமே இல்லை. ஷட்பலத்தில் கிரக பார்வைகள் சொல்லப்படலை, ஏன்னா அவைகளை கணக்கீடுகளாக சொல்ல முடியாது. ரூபா கணக்காக அதை ஷட்பலத்தில் சொல்லவே முடியாது. அதனால தான் இந்த காம்பினேஷன்ஸில் தான் ஜோதிடம் இருக்கே தவிர எந்த நிலையிலும் ஒரு மாதிரியான கணக்கு, உருபா கணக்கு, ஷட்பலத்தை உருபா கணக்காக போடுறது கூட தப்புத்தான். கணக்காக எண்களாக சொல்லவே முடியாது. அத்தனாவது அந்த பாவகத்தை குறிகாட்டினால், இந்த பாவகத்தை குறிகாட்டினால், 4, 5, 9 தொடர்கொண்டால் இல்லவே இல்லை. எப்போது கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகளை தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது ஜோதிடம் கட்டின பசுமாடு மாதிரி உங்களுக்கு பின்னாடி வரும். அதை நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ சூட்சமோட அமைப்புகளில் இருக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்ற ஜோதிடர் நான். இப்போது இந்த ஆணின் ஜாதகம் என்ன, சிமிலியாரிட்டி ஒரு ஒற்றுமை என்பது என்ன? அடுத்தடுத்து பார்த்த ஜாதகங்களில் ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு சொல்ல முடியாது, பார்த்தவங்களுக்கு இதை நான் சொல்லலை. பார்க்கின்ற ஏன்னா ஒருத்தர் முதல்ல பார்க்கிறார், அதை அடித்தவுடனே அடுத்த ஜாதகம் வருது. ரெண்டுக்குமே ஒரு ஒற்றுமை, என்னடா அது ரெண்டுக்கும் இந்த மாதிரினா, அப்போ கிரகங்கள் தரக்கூடிய விளையாட்டு என்ன? ஒரே லக்னம்னு சொல்லிட்டேன், ஒரு மாதத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த ஒரு மாதத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்ற போது சில கிரகங்கள் ஒற்றுமையாக ஒரே மாதிரியான, வருட கிரகங்கள் ஒரே மாதிரியான இடத்துல இருக்கும், மாத கிரகங்கள் தான் கண்டிப்பாக கொஞ்சம் மாறி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்போ அந்த மாதிரியான அமைப்புகளை ரெண்டு பேருக்கும் ஒரே லக்னம், லக்னத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை தரும்போது அந்த கிரகம் அந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை துல்லியமாக செய்கின்றன என்கின்ற போது சில பல ஒரு ஆச்சரியத்தை என்னால் அடக்க முடியல. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதன் அடிப்படையில் என்னுடைய ஆச்சரியத்தை என்னுடைய மாணவர்களும், என்னுடைய பின்பற்றாளர்களும், என்னுடைய என்ன நம்புறவங்களும் நீங்கள் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வித்தியாசமான ஜாதகங்களை இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட போகிறேன். முதல்ல என்னுடைய இந்த பகுதியில் ஆணின் ஜாதகம் வருகிறது. ஆண் 19 செப்டம்பர் 1989 மத்தியானம் 1:45 கோயம்புத்தூருக்கு அருகே பிறந்த ஜாதகம். இவர் ஆண். இப்போது அந்த ஜாதகம் வந்துருச்சு. தனுசு லக்னம், லக்னத்தில் சனி, 3 ராகு, 5 சந்திரன், மேஷராசி பரணி நட்சத்திரம், 7 குரு, 9 கேது, 10 சூரியன் புதன் செவ்வாய், 11 சுக்கிரன். பிறக்கும்போது சுக்கரதசை 1 மாதம் 4 நாட்கள் மட்டும்தான், சுக்கரதசையில் கிட்டத்தட்ட 1 மாதம் மட்டும்தான். இப்போது அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அமைப்பு, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அவருக்கு வந்து ராகு தசையில் சுக்கரபுக்தி 13/5/2024 ஒரு மே மாதத்திலிருந்து ராகு தசையில் சுக்கரபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது திரையில் ஜெயிக்கின்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வலுவான ஜாதகம், ஒரு நல்ல வலு, நடுத்தரத்திற்கும் மேலான ஒரு வலு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தை லக்னாதிபதி பார்க்குறார். சுக்கிரன் சனி ராகு மூவரும் குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். திரையில் ஜாதகம் தெரிகிறது. சுக்கிரன் ராகு சனி இந்த மூவரும் குருவின் பார்வையில் இருக்கின்ற ஒரு வலுவான அமைப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து அதியோக, சுக்கிரன் இன்னொரு ப்ளஸ் பாயிண்டே அடைஞ்சிருக்கிறார், அதியோகத்தில் இருக்கிறார். அதியோக அமைப்பில் வந்து ஒரே நேரத்தில்
குருவோடும் சந்திரனோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற சுக்கிரன் இந்த ஜாதகருக்கு ஒரு வலுவான ஒரு கிரகமாக இருக்கிறார். இந்த ஜாதகமே கொஞ்சம் வலுவான ஜாதகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சந்திர அதியோகத்தில் உச்ச வலுவாக புதன் இருக்கிறார். ஆக சுக்கிரன், சனி, ராகு மூவரும் இந்த இடத்தில் குருவின் பார்வையில் இருக்க, புதன் உச்சனாகி சந்திர அதியோகத்தில் இருக்க, இந்த நான்கு கிரகங்களும் நல்ல விதமான வலுவாக இருக்கிறது. இது வலுவான ஜாதகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சாப்பாடு துணிமணிக்கு ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்படாத ஜாதகம். கடைசி வரைக்கும் பிறந்ததுலேருந்து அவர் கஷ்டப்பட்டதில்லை. ஏன்னா கடகடன்னு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவேன். பிறந்ததுலேருந்து நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படலைங்க, சுக்கரபக்தி கூட உங்களுக்கு நல்ல பலன்கள் செய்யாதுங்க. சுக்கரபக்தி இப்போ இந்த ஜாதகத்தை முடிச்சிடுறேன். அடுத்து சூரியனும் செவ்வாயும் பத்தாம் இடத்தில் திக்பலமாக இருக்கிறார்கள். பாவர்கள் இருவரும் திக்பலமாக இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆக கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சுப வைப்பு. சந்திரன் எப்படிங்க வலுவாத்தனங்க இருக்கிறார்? ஆமாம், சந்திரன் பௌர்ணமிக்கு அருகில் இருக்க சுக்கர பார்வையில் இருக்கிறார். அப்ப கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சுப வலுவோடு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தரத்தையும் தாண்டிய ஒரு வலுவான ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம். எடுத்த எடுப்பிலே நான் சொல்லிட்டேன், ராகுதசை சனியின் பார்வை அமைந்த காரணத்தினால். ராகுதச குரு புக்தியில் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும், சனி புக்தியிலிருந்து உங்களுக்கு சொந்த வாழ்க்கை நல்லா இல்லை. சனி புக்தியும் புதன் புக்தியும் உங்களை 5 வருடங்கள் படாத பாடாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை அனுபவிக்க வச்சது. கேது புக்தியில் தான் உங்களுக்கு மாற்றம் வந்ததுன்னு இவ்வளவு தான். இதை சொன்னாலே போகிறோம். அதற்கப்புறம் அவங்க நடந்ததை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடந்ததை சொல்லுவாங்க. எடுத்த எடுப்பிலேயே ஐயா ராகுதசை உங்களுக்கு சனியின் பார்வையில் இருக்குது, குருவின் பார்வையிலேயே இருக்குது. இந்த ராகுதசு குருபுக்தி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நன்றதாக நடந்தது. என்றைக்கு ராகுதசையில் சனியின் புக்தி அமைந்ததோ அப்போது சனியின் பார்வையை வாங்கிய ராகு 7 இடத்தில் எப்படி திருமண அமைப்புகளை கிடைக்குதுன்னு சொல்கிறோம். 10 இடத்தையும் இருக்குது, 10 இடத்தையும் பார்வை இருக்குது. 3, 7, 10 இடங்களை இந்த இடத்துல அவர் பார்க்கிறார். சனி தன்னுடைய பார்வையால் பார்க்குறார். 7ஆம் பார்வைக்கு கடினமான பலனும், 3ஆம் பார்வைக்கு பெரிய பலனும், 10ஆம் பார்வைக்கு பெரிய பலனும் இல்லை. 7ஆம் பார்வைக்கு தான் கடுமையான பலன். அப்போ சனி 7ஆம் இடத்தை பார்க்கிறார் என்பது ராகுதச குருபுக்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பு தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஒரு ஜோதிடருக்கு பலன் சொல்றதுல முதல்ல தைரியம் வேணும். முதல்ல பலன் சொல்றதுல உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை வரணும். இந்த ஜாதகருக்கு எடுத்தடுப்பில் நான் சொல்லிட்டேன், ராகுதசை திருமண குருபுக்தியில் உங்களுக்கு திருமணம் நடந்தது. இந்த திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு சிக்கல்கள் ராகுதச சனி புக்தியிலிருந்து ஆரம்பிச்சது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு 5 வருஷமா நீங்க சுத்தமா அல்லாடி போய் கேது புக்தியிலிருந்து ரிலீஃப் ஆகி இப்ப சுக்கரபுக்தியில இதை விட நல்லா இருக்கிறீங்க. சுக்கரபுக்தி உங்களுக்கு நல்லதுகளை செய்யும். சுக்கர எல்லாருக்கும் தனுசு லக்னத்திற்கு சுக்கரன் கெடுதல்களை செய்வார் என்று நான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு மட்டும் இந்த சுக்கரன் வந்து நல்ல பலன்களை செய்வார். ஏனென்றால் 6க்கு 6 திரையில் தெரிகின்ற ஜாதகத்தில் 6க்கு 6 மறைந்து, 6க்கு 6 மறைஞ்சு 11ஆம் இடத்தோடு முழுமையாக தொடர்பு கொண்டு, அடிக்கடி நான் சொல்லக்கூடிய சந்திர அதியோக அமைப்பில் இருக்கனால எப்போது சுக்கரபக்தி வந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு சுக்கரதசை 1 மாசத்திலே முடிஞ்சு போச்சு, யூ ஆர் அன்லக்கி. சுக்கரதசை இப்போ வந்தால் கூட உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அடுத்து ஆமா ஐயா உண்மை, அடுத்தது அப்படியே அவரே ஆரம்பிக்கிறார், ஐயா நீங்க சொன்னது உண்மை. குருதசையில் குருபக்தியில் எனக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்ததுன்னா பிரச்சனை வந்து விட்டது. கரெக்டாக ராகுதச சனி புக்தியில் கடுமையான பிரச்சனைகள் கோவித்து கொண்டு போய்விட்டார். திரும்பிய வக்கீல் நோட்டீஸு, அந்த நோட்டீஸு, இந்த நோட்டீஸுன்னு ராகுதச சனி புக்தியில் புதன் புக்தியில் கடுமையான போராட்டங்களின் மத்தியில் 5 வருடம் சனி புக்தியிலையும் புதன் புக்தியிலையும் கோற்று போன்ற அமைப்புகளில் அல்லாடி திரையில் தெரிகிற ஜாதகத்தை நல்லா பார்க்கணும். எப்படி நான் பார்வை அமைப்புகளை எடுக்கிறேன், எப்படி எந்த கனெக்டுகளை எந்த இடத்துல நான் நட்சத்திரம் என்கின்ற சார அமைப்பை நான் சொல்லுவதே இல்லை. எந்த இடத்திலும் நான் நட்சத்திரம் என்கின்ற சார அமைப்பை சொல்லுவதே இல்லை என்பதை நல்லா கருத்தில் கொண்டு, இந்த இடத்துல எப்படி நான் பலன் சொல்லியிருக்கிறேன், அவர் எப்படி என்னை அக்செப்ட் பண்ணிட்டு, ஆமாங்க ஐயா கேது புக்தியில் டிவோர்ஸ் கிடைச்சது. கேது இண்டிகேட் சேஞ்சஸ், நான் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன். அவரும் அந்த வார்த்தையை சொல்கிறார், ஐயா கேது இண்டிகேட் சேஞ்சஸ் என்பதை நான் அடிக்கடி உணர்ந்திருக்கிறேன். கேதில் எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிது. இப்போ ஜூலை மாதம் நான் 2வது திருமணம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த 2வது திருமணம் பண்ணதுலேருந்து ஒரு சின்ன உறுத்தல். ஜூலையில் தான் பண்ணியிருக்கிறார், 1 மாதம்தான் ஆச்சு. ஐயா இந்த வாழ்க்கையாவது நீடிக்குமான்னு கேட்கறதுக்கு தான் அவங்க கேட்ட அப்பாயின்ட் கொண்டு வாங்கினேன். அட பாவி மனுஷா. 7ஆம் பாவம் தான் உங்களுக்கு சனியின் பார்வையால் கெட்டு போச்சு. சனியின் பார்வை, சனியின் தொடர்பு. இத்தனைக்கும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி, குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி, குருவின் 1 டிகிரி பார்வையில் இருக்கக்கூடிய சனி, ஆயினும் அவருடைய தசா அவருடைய புக்திகள் என்று வரும் பொழுது என்ன, குருவின் பார்வையில் வந்ததுனால என்ன பண்ணுறாரு, டீசெண்டான கஷ்டத்தை கொடுக்குறார். டீசெண்டான கஷ்டம். இந்த இடத்துல சனி திக்பலத்தை இழந்திருக்கிறார்.
சனி திக்பலத்தை இழந்திருக்கிறார். திக்பலம் உள்ள சனி நல்ல சனி, திக்பலத்தை இழந்து நிஷ்பலமாக இருக்கக்கூடிய தன்மையில் இந்த இடத்துல அவர் தான் பார்க்கின்ற பார்வையின் பலனை அவர் செய்தே ஆக வேண்டும். இன்னொன்று, ராகு அப்படி ஒன்றும் பெரிய யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. ராகு சனியின் வீட்டில் சனியின் பார்வையில் இருக்கிறார். தசாநாதனுக்கு அடங்கித்தான் பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. தசாநாதன் சனியின் பார்வை வாங்கக்கூடாது. நல்ல வேலையாக இங்கே செவ்வாய் பார்வை வாங்கலை. செவ்வாய் பார்வையும் சனியின் பார்வையும் வாங்கியிருந்தால் நிச்சயமாக முதலில் பாபத்துவம், அதன் பிறகு குருவின் பார்வையால் சுபத்துவம் என்கின்ற தன்மைகள் நடந்திருக்கும். ஆக இங்கே தெரிகின்ற ஆணின் ஜாதகத்தில் நான் சொன்னதைப் போலவே குரு பக்தியில் கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க, சனி பக்தியிலே பிரச்சனை வந்துருச்சு, புதன் பக்தி முழுக்க போராடி கேது பக்தியில் டிவோர்ஸ் கிடச்சி, சுக்கர பக்தியில் ஜூலை மாதம் நான் திருமணத்தை பண்ணியிருக்கிறேன், ஒரு மாதம் ஆச்சு திருமணமாகி, இதாவது உங்களுக்கு நிலைக்குமா அப்படின்றது கேட்டதுக்கு அடுத்து நான் சொன்னது, இந்த திருமண வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். இந்த திருமண வாழ்க்கையிலே உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும், ரெண்டு குழந்தைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த திருமண வாழ்க்கையிலே உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும், மிகப்பெரிய அளவில் நல்லா இருப்பீங்க. ஏனென்றால் பதினோராம் அதிபதி அங்கே பதினோராம் அதிபதியாகவே இருக்கிறார். பதினோராம் அதிபதி பதினோராம் வீட்டிலிருந்து சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற சுக்கரனின் காரகத்தினால் இந்த ஜூலை மாதம் தான் மே மாதம் தான் ஆரம்பிச்சிருக்கிறார். மே அல்லது ஜூன் ஒரு 2-3 நிமிஷம் டைம் முன்னப்பின் இருக்கலாம். இவருடைய டைம் வந்து 1:30 கொடுத்துருக்கிறேன். 2-3 நிமிஷம் முன்னப்பின் இருக்கலாம். 2-3 நிமிஷம் முன்னப்பின் இருந்தாலே இந்த இடத்துல இந்த திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகத்தில் இவருடைய ஜாதக அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி அப்படியே இரண்டாவது தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்போல் கொடுத்துட்டார். இந்த வாழ்க்கை நீடிச்சிருக்கும். ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி, பொதுவான கேள்வி கேட்டுக்கலாம் சொல்லுங்க ஐயா. 11ஆம் இடம் வலுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு மூத்த அக்கா பிறந்து இறந்துட்டாங்க ஏன்னு கேட்டார். எனக்கு ஒரு மூத்த அக்கா பிறந்து இறந்துட்டாங்க ஏன். 11ஆம் இடம் தான் இளைய மனைவியை குறிக்குது. இந்த இடத்துல 7ஆம் பாவகம் கெட்டுப்போய் 11ஆம் பாவகம் கெட்டுப்போய் 11ஆம் இடம் வலுத்திருக்கிறது. அவர் கேட்ட கேள்வி கரெக்டு. நான் கேட்டேன் 11ஆம் இடத்துல யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு கேட்டேன். கொஞ்சம் அவரும் கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவர் தான். பெரும்பாலும் இப்போ ஜோதிடம் தெரிஞ்சவங்க தானே ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வரீங்க. 11ஆம் இடத்தை யார் பார்க்குறான்னு கேட்டேன். 8ஆம் அதிபதி பார்க்குறாரு கரெக்டா, அவரே 6ஆம் அதிபதியாக இருக்கிறாரா, 6-8 தொடர்புகளில் இங்கே 11ஆம் இடத்துல வந்துருச்சா, மூத்த அக்கா பிறந்து இறந்து போனாங்க. ஆதிபத்தியத்தையும் 11ஆம் அதிபதி தன்னுடைய காரகத்துவத்தை தர வேண்டும், அவரே அங்கே ஆதிபத்தியத்தை தர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய 11ஆம் பாவகத்தின் தன்மைகளை அவர் கண்டிப்பாக தருகிறார். இளைய மனைவியை தந்துட்டார். இதே இன்னும் செய்வார், வீட்டு கடனை கொடுப்பார், 6ஆம் இடத்து கடனை கொடுப்பார். 11ஆம் பாவகாதிபதியாக இருந்தாலும் அவர் தானே 6ஆம் பாவகபதி. 6க்கு 6ல அவர் மறைஞ்சிருக்கிறாரே தவிர 6ஆம் இடத்து பலன்களை சிறிதளவேனும் அவர் கொடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் கடந்த ஜாதகத்தில் ஆமாங்க நான் வீட்டு ஹவுசிங் லோன் போடுறதுக்கு இருக்கிறேன், அதுதான் பாயிண்ட்னு வீடு கொடுப்பார், கடனுக்கு வீடு கொடுப்பார், மனைவியை கொடுத்து விட்டார், சொந்த வீடு கொடுக்க போகிறார், கடன் கொடுக்க போகிறார். ஆனால் அந்த கடனை ஒரு நல்ல விதமாகவே அப்படியே 11ஆம் இடத்துல அவர் இருக்கனால, 6ஆம் இடத்துல இருந்தால் கடனால் பிரச்சனை. ஆக 6-8 தொடர்புகள் 11ஆம் இடத்தில் வந்ததுனால நீங்க மூத்த அக்காவை இழந்திருக்கிறீங்க. சுக்கரனை 8ஆம் அதிபதி பார்க்கிறாங்க. எந்த இடத்துல ஆதிபத்தியம் செயல்படும், எந்த இடத்துல காரகத்துவங்கள் செயல்படும் அப்படிங்கிறத அப்படியே துல்லியமாக அப்படி கணிக்கும் போது எல்லா விதமான அமைப்புகளும் வந்துடும். ஆக இந்த இடத்துல இந்த ஆண் ஜாதகருக்கு ஒரு சனியின் பார்வையால், சனியின் தொடர்பால் முதல் திருமணம் கெட்டு, 7ஆம் இடம் கெட்டு, 11ஆம் இடம் வலுத்த காரணத்தினால் 11ஆம் அதிபதியாக அவர் செயல்படும் போது இரண்டாவது திருமணத்தை தான் வந்து ஆரம்பித்த முதல் மாதத்திலே கொடுத்துருக்கிறார். மே ஜூனில் ஆரம்பிக்கிறது சுக்கரபக்தி, ஜூலையில் கல்யாணம் பண்ணிட்டார். சரி, இப்பொழுது இந்த பக்கத்தில் நான் அதனை அடுத்து உடனே இதற்கடுத்து வருகின்ற ஜாதகம் ஒரு ஒற்றுமை, ஒரு சிரிப்பு வரும் எனக்கு. இப்போது இந்த திரையில் இன்னொரு ஜாதகம் தெரிகிறது. இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். அதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், 30 நாளைக்கு முன்னாடி. ஆமாம், 16 ஆகஸ்ட் இப்போது திரையில் இந்த பக்கம் ஒரு பெண் ஜாதகம் வந்துவிட்டது. 16/8/1989 மத்தியானம் 3:10 இவரும் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் தான் பிறந்திருக்கிறார். அதே தனுசு லக்னம். தனுசு லக்னம் மகர ராசி. தனுசு லக்னம் 2ல் சந்திரன், 3ல் ராகு, 7ல் குரு, 8ல் சூரியன், பௌர்ணமி யோகம், நிறைஞ்ச பௌர்ணமி யோகம். 9ல் புதன் செவ்வாய் கேது, 10ல் சுக்கிரன். பிறக்கும்போது சந்திரதசை 2 வருஷம் 5 மாதம் 1 நாள் இப்போது அவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. குருதசையில் சுக்கரபக்தி 28/11/2024 குருதசையில் சுக்கரபக்தி நவம்பர் மாதம் குருதசையில் சுக்கரபக்தி வரப்போகுது. இவருக்கு நான் பலன் சொல்கிறேன். ஐயா குருதசையில் சனி பக்தி எப்போ ஆரம்பித்ததோ
மார்ச் அல்லது ஏப்ரல், மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் குருதச சனி புத்தி ஆரம்பித்ததுலேருந்து, நாம் தான் அப்படி சொல்லலை, 2019 மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திலேருந்து உங்கள் பொண்ணு திருமண வாழ்க்கையில் நல்லா இல்லைங்க. 2019 மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு திருமண வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகள். அடுத்த ஜாதகம் 10 நிமிஷம் அதை பேசுகிறேன், அதை கட் பண்ணிட்டு இதை பேசுகிறேன் அடுத்து. இப்படி இந்த ஸ்டைலில் தான் நான் பேசுவேன். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் நான் பேசுகிறது தெரியுது. எல்லாத்தையும் சொல்ல 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 கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அவர் டக்குன்னு கேட்டார், ஐயா என்னங்க ஏழரை சனினால சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன்னா மகர ராசி, நான் சொன்னேன் ஏழரை சனியும் வேறு, ஏழரை சனியில் ஜென்ம சனியில் அந்த திருவோண நட்சத்திரம் 2022 தான் உங்கள் பொண்ணுக்கு ஜென்ம நட்சத்திரத்திலே போனார். இல்லை, குருதச சனி புத்தியில் சனி 7ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே ஜாதகத்துடைய அதே ப்ரெடிக்ஷன். இப்போ இந்த சிமிலேரிட்டி உங்கள் ரெண்டு பேருக்குமே புரிஞ்சிருக்கும். இந்த பெண்ணுக்கு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் ஒரு 2 நிமிஷம் முன்ன பின்ன வரும் டைம், அதனால் ஒரு எப்போவுமே வந்து மார்ச் அல்லது ஏப்ரல், பிப்ரவரி அல்லது மார்ச் இந்த மாதிரி ஒரு மாதம் முன்ன பின்ன சொல்லுவேன் ப்ரெடிக்ஷனில். அதுதான் உண்மை. எவருடைய பிறந்த நேரமும் அக்யூரேட் கிடையாது, துல்லியம் கிடையாது. 2 நிமிஷம் முன்ன பின்ன வரலாம், சில பேருக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் முன்ன பின்ன வரலாம், சில பேருக்கு 1 மணி நேரம், 1950களில் 60களில் 70களில் பிறந்தவங்களுக்கு பிறந்த நேரமே சுத்தமாக தப்புன்ட்டேன் ஒரே வார்த்தையில். அப்போ இவர்களுக்கு, இந்த பெண்ணுக்கு, ஐயா மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்கள் பெண்ணோட திருமண வாழ்க்கையை சுத்தமாக குலைந்து போய் அதிலிருந்து பெரிய இது அமைப்புகள், அதே ப்ரெடிக்ஷன், 5 வருஷமாக கடுமையான மன உளைச்சல். இப்போ தாங்க 1.5 வருஷம் 2 வருஷமாக உங்கள் பொண்ணு நல்லா இருக்குது. இப்போ கூட உங்கள் பொண்ணுக்கு மறு அமைப்புகள் ஏதாவது உங்களுக்காக இது பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு திருமணம் நிலைக்காதுங்கன்னேன், ஐயா அப்படியே கடைன்னு அப்பாவும் அம்மாவும் அப்படியே கொட்டுனாங்க. ஐயா எப்படிங்க ஐயா ஏழரை சனியை வச்சு சொல்கிறீங்களா, கடுமையான ஏழரை சனிங்க ஐயா அப்படின்னார். ஏழரை சனி 2வது சனி, இந்த சனி 7ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி குரு புக்தியில் குருதசையில் அவர் கல்யாணத்தை கொடுத்தே ஆகணும் லக்னாதிபதி. லக்னாதிபதி 7ஆம் இடத்தில் ஒரு ஜாதகத்தில், இந்த ஜாதகத்திலையும் இந்த ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அமைப்புகளை எப்படி தசாபுக்தியை கணக்கிடுவது, கிரக பார்வைகள், கிரக இருப்புகள், யார் எங்கே இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் முதல்ல ஆண் ஜாதகத்தில், இங்கே தெரிகின்ற ஆண் ஜாதகத்தில் குரு புக்தியில் கல்யாணம். ஏன்னா குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு புக்தியில் கல்யாணம். இந்த பக்கம் தெரிகிற பெண் ஜாதகத்தில் குரு தச சுய புக்தியில் கல்யாணம், அதுவும் குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தசாநாதன் எங்கே இருந்து எந்த பாவகத்தில் இருக்கிறார், எந்த பாவகத்தை இயக்குகிறார் என்பதை தெல்ல தெளிவாக ஒரு நிலையில் புரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு நிலையில் பலனே டக்கு 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 டக்குன்னு எடுக்க முடியும். பருவத்திற்கேற்றார் போல தான் பலன், அதனால தான் நான் பருவத்திற்கேற்றார் போல அந்த அமைப்புகளை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஐயா குருதச சுயபக்தியில் கல்யாணம் நடந்துச்சுங்க, அதாவது துல்லியமாக சொன்னார், 2019 கல்யாணம். நீங்கள் சொன்னீங்க ஏப்ரல் மேனு இல்லைங்கய்யா, 6ஆவது மாதம் ஜூன் ஜூலையில் பிரச்சனை வந்துருச்சு. 2019 ஜனவரி மாதம் குருதச சுயபுக்தியில் அந்த பெண்ணுக்கு கல்யாணம். 2019 ஜனவரியில் கல்யாணம் பண்ணேன், கரெக்டாக 6 மாதம் ஜூன் ஜூலையில் கடுமையான பிரச்சனை, 6 மாதத்தில் பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு. 6 மாதத்துலேருந்து திரும்ப அங்கே போகவே இல்லை, கடுமையான பிரச்சனைகள், கோட்டை கிட்டு வன்பு வழக்கு அசிங்கம். ஆமாங்க, அந்த நேரத்தில் 7ஆம் சனியும் சேர்ந்துக்கிச்சின்னு சொன்னேன். 2022 திருவோண நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே கடுமையான மன உளைச்சல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்பு மாணவர்கள் உங்களுக்கு லைவாக இருக்கட்டும், எல்லா இதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறேன் இல்லையா. திரையில் என்னுடைய பேச்சை கவனித்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய கண்கள் என்னுடைய பேச்சை கவனிக்கக்கூடாது, திரையில் தெரியக்கூடிய ஜாதகத்தை கவனிக்க வேண்டும். என் பேச்சு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் கண்ணு திரையில் தெரிகின்ற ஜாதகம் ஒரு அமைப்பு தான். அல்லது எல்லாரும் மாணவர்கள் என்ன பண்ணுவீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் ஃபோனில் உங்கள் லேப்டாப்பில் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற அமைப்பில் ஜாதகத்தை போட்டுட்டு டிகிரி கணக்கில் எப்படி சொல்கிறேன் எது சொல்கிறேன் டிகிரி கணக்கு ஆராய்ச்சி பண்ணுவீங்க, அதுதான் சரியான வழிமுறை. உங்கள் ஆசான் எப்படிப்பட்ட பலன்களை சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் துல்லியமாக எனக்கு சரி எல்லா ஆன்லைன் வகுப்புலையும் சொல்கிறது தான், அதாவது ஒரு குருவை மிஞ்சிய சிஷியனாக நீங்கள் வருவதற்கு ஒரு குரு எப்படிப்பட்ட அமைப்பில் பலன்களை எடுக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான சிமிலேரிட்டி ஜாதகத்தை, ஒரு அபூர்வமான ஜாதகத்தை போடுறேன். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், லக்னாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை அந்த பருவத்திற்கேற்றார் போல இயக்கித்தர வேண்டும் என்பதற்கு இணங்க, இயக்கித்தர வேண்டும் என்பதற்கு இணங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 30 வயசில் தான் கல்யாணம், ஏன் 30 வயசில் கல்யாணம், ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துல அவர் பலவீனமாக இருக்கிறார்.
ஏழாம் அதிபதி கெட்டு போயிருக்கிறார். ஏழாம் அதிபதி ராகு கேதுக்கள் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார். இந்த ஏழாம் அதிபதி பலவீனமாக இருக்கின்றது, ஒரு நல்ல அமைப்பு இல்லை. ஏழாம் இடத்தை சனி பார்த்து ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய், இந்த எந்த இந்த எல்லா அமைப்புகளையும் லைவ்ல கட கட கடன்னு சொல்லிக்கிட்டே வருவேன். ஒரு 30 வயசுல பெண்ணுக்கு திருமணமாகின்றது கொஞ்சம் ஒரு தாமதம் தான். தாய் தந்தர் எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க, நடந்தா தானே கல்யாணம், நான் செய்யறதுக்கு நான் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன், மாப்பிள்ள வந்தா தானே கிடைச்சா தானே, ரோட்ல போனவனுக்கு தூக்கி கொடுத்துட முடியுமா என்பது மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா. அப்ப இங்க பாருங்க, 30 வயசுல அந்த பெண்ணுக்கு கல்யாணம் தாமத திருமணம் ஆவதற்கே ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி செவ்வாய், ஏழாம் அதிபதி அங்கே ராகு கேதுக்களோடு இணைந்து அங்கே ஒரு இடத்துல பலவீனமான அமைப்புகள்ல இருக்கிறார். ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார். ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, குரு இருக்கிறதுனால கல்யாணம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல குரு தசை சுயபுக்தியில கல்யாணம், கரெக்டாக ஜனவரி மாதம் 2019 நீங்கள் சொன்ன மாதிரி சுயபுக்தியில கல்யாணம் ஐயா. சனி ஆரம்பிச்சது ஜூன் ஜூலை, 6 மாதம்தான் பொண்ணு வந்துட்டாங்க. சனி வேலையை காட்டிட்டாரா, புதன் செவ்வாயோடு இருக்கிறாரா, புதன் செவ்வாயோடு இருந்து சிவப்பு நிற கட்டடம் அந்த கட்டடம் அந்த கட்டடம் எப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்றதை புரியுதா உங்களுக்கு. அதற்கப்புறம் இந்த ஆண் ஜாதகத்தை போலவே புதன் தசை இறுதியில் டிவோர்ஸ், இப்போ இந்த பெண்ணிற்கு ஐயா என் பெண் வந்து ரெண்டாவது திருமணத்திற்கு மறுக்கிறாங்க, ஆம்பளைங்களே இப்படித்தான், வேண்டாம் எனக்கு விருப்பம் இல்லை, என்னை கல்யாணம் பண்ணாமே விட்டுருங்க, வேலை செய்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்ல ஜாப்பில் இருக்கிறாங்க, பௌர்ணமி யோகம், அரசு அமைப்புகள் தெரியுதா, சிம்மத்தை செவ்வாய் வச்சிருக்கிறார் இல்லையா, அதிகாரமுள்ள ஒரு நல்ல அமைப்பு, போதுமான அளவிற்கு இந்த சகோதரிக்கு வருமானம் இருக்கக்கூடிய நல்ல உயர்நிலை அந்தஸ்தில் ஒரு அதிகார அமைப்பில் தான் வேலையில் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஆம்பளைங்களே வேண்டாம், எனக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. ஒழுக்கமுள்ள பெண், இந்த ஒரு வார்த்தையை சொன்னேன் ஐயா, மிக ஒழுக்கமுள்ள பெண். ஏன் சுக்கரன் தனித்து நிச்சம், சனியுடைய பார்வை எங்கே இருந்தாலும் கூட அவர் அங்கே தனித்து நிச்சம், சேர்க்கை வேற பார்வை வேற. சனியின் பார்வை எங்கே எப்படிப்பட்ட அமைப்புகளை செய்யும், சனியின் இணைவு என்கின்ற தொடர்பு எங்கே எப்படிப்பட்ட பெண்ணை அமைப்பை செய்யும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் இதாக இருக்கணும். சனியின் சுபத்துவ பார்வைக்கு அளவு என்ன, சனியுடைய பாவத்துவ பார்வைக்கான அளவு என்ன, சனியினுடைய ஏழாம் பார்வை நேருக்கு நேராக இருக்கும்போது என்ன அளவு, இதெல்லாம் ஓரளவுக்கு மனசில் தேக்குனா தான் கட்டுன்னு அப்படியே ஜோதிடத்தில் பலன்கள் அப்படியே துள்ளி விளையாடும் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் இந்த பெண்ணுக்கு என்ன சொன்னேன், நவம்பர் மாதத்துக்கு பிறகு இந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும், நவம்பர் மாதத்திற்கு பிறகு சுக்கரபுக்தி நடக்கிறது, அதே ப்ரடிக்ஷன். அங்கே பாருங்கள் ஆண் ஜாதகத்தில் என்ன நடந்தது, ஆண் ஜாதகத்தில் அவர் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆச்சு, ஜூலையில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னார். அவருக்கு ராகு திசையில் சுக்கரபுக்தி, திருமணத்தை கொடுத்துருச்சு. இந்த திருமணம் நிலைக்குமான்ற சந்தேகத்தில் என்கிட்ட ப்ரடிக்ஷன், அதை வச்ச உடனே இந்த கால் இந்த ஜாதகம் ஐயா திருமணத்தையே பண்ண மாட்டேன்றா, பண்ணுவாளா மாட்டாளா பயமாக இருக்குது, ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்கள். நவம்பருக்கு பிறகு யார் தடுத்தாலும் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகும், தனக்கு நீங்கள் இந்த மனசு மாறுதல் நவம்பருக்கு பிறகு நடக்கும், அடுத்த வருஷம் பிப்ரவரி மார்ச்சுக்கு பிறகு இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும், இதில் ஒன்றுமே இல்லை, எழுதி தரலாம், நிச்சயமாக திருமணம் ஆகும். இவ்வளவு தூரம் ஆண்களை வெறுக்கக்கூடிய இந்த பெண்ணிற்கு கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்கின்ற மாதிரி அம்மா அப்பா விட மாட்டாங்க இல்லையா, பெத்த தாய் தான் அப்போ எப்படி விடுவாங்க, ஆஃபீஸை விட்டு வேலைக்கு வீட்டை விட்டு வந்தோடனே எம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்குமா, நாங்கள் போனதுக்கப்புறம் உனக்கு ஒரு துணை வேணுமா, அப்படிமா இப்படிமா, எனக்கு கால் வலிக்குதுமா, இது வலிக்குமா, இப்போ படுத்துக்கிட்டா பார்த்துக்கிறதுக்கு காலமா, அப்படி சொல்லுவாங்களே இல்லையா. எப்படி வந்து ஒரு 35 வயசில் இருக்கக்கூடிய பெண்ணை எப்படி விட்டுருவாங்க. ஆக ஒரு நிலையில் இன்னொரு அதிகமான ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க, அதை நான் வந்து வெளிப்படுத்த தற்பெருமையாக இருக்கும், அதனால் நான் சொல்ல விரும்பலை, அது இந்த இடத்துல வேண்டாம் அப்படி சொன்னால் தற்பெருமையாக வந்துவிடும். அந்த இதில் நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், நவம்பர் மாதத்திற்கு பிறகு இந்த பெண்ணை கேளுங்க, அது எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு மணமகன், இப்போவே 2-3 ஜாதகங்கள் வருதுங்க ஐயா, நவம்பர் மாதத்திற்கு பிறகு இந்த பெண்ணுக்கு இந்த பெண் அக்செப்டஸ், இந்த பெண் திருமணத்திற்கு சம்மதிப்பார். 11 அதிபதி 10வது வீட்டிலிருந்து 11 அதிபதியுடைய ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில், 11 இடமும் சுபத்துவமாகி, 11 இடம் சுபத்துவமாகி, 7 இடம் ரெண்டு பேருக்கும் பொதுவான அமைப்பு என்ன, 7 இடம் சனியின் பார்வையால் கெடுகிறது, 11 இடம் குருவின் பார்வையால் வலிமையடைகிறது. 7 இடம் திருமணத்தை கொடுத்தால், 7 அதிபதி திருமணத்தை கொடுத்தால் 11 இடம் 11 அதிபதி 2வது திருமணத்தை கொடுப்பார்கள் என்கின்ற நம்முடைய சுபத்துவ பாவத்துவ விதியின் அடிப்படையில் இங்கே நீங்கள் சாரத்தை கொண்டு வர முடியாது. திதி யோகம் காரணம் எங்கேயும் வராது, அங்கெல்லாம் பலனே இல்லை. சாரத்தின் அடிப்படையில் மாணவர்கள் இந்த விஷயத்தை மறந்துடுங்க, என்னுடைய லட்சக்கணக்கான மாணவர்கள்
நேரடியான மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 13,000-14,000 மாணவர்கள் இருக்கிறீங்க. அந்த நேரடியான மாணவர்கள் மற்றும் ஆன்லைன் மூலமான பின்பற்றாளர்கள்னு சொல்லலாம், அவர்கள் எல்லோருமே தயவு செய்து சாரம் என்கின்ற ஒன்று இருக்கிறதே இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடுங்க. சாரத்தின் அடிப்படையில் எந்த கிரகமும் வேலை செய்கிறதில்ல, எந்த கிரகமும் செய்யாது. அந்த காலில் நிற்கிறார், இந்த காலில் நிற்கிறார்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் தெரியாது, பலன் வராது அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த பெண்ணின் அமைப்பில் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரு நிலையில் 11ஆம் அதிபதியாகி 11ஆம் இடம் குருவின் பார்வையை பெற்றிருப்பதால், குரு தசை சுக்கரபக்தியில் குருவுக்கு கேந்திர அமைப்புகளில் அவர் இருக்கிறதுனால குருதச சுக்கரபக்தியில் அடுத்த வருஷம் இந்த பெண்ணிற்கு திருமணமாகி அதனை அடுத்து வரக்கூடிய குருதச சூரிய சந்திர செவ்வா பக்தியில் நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு சிமிலேரிட்டி, ரெண்டு பேருக்குமே சனிதசை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் ரெண்டு பேருக்குமே. ஏன்னா சனி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார், குரு தான் அந்த இடத்துல சனியின் பார்வையால் சுபத்துவம் குறைந்திருக்கிறார், பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார். ரெண்டு பேருக்குமே சனிதசை பிற்காலத்தில் வயதான காலத்தில் வரக்கூடிய அமைப்பு, ரெண்டு பேருக்குமே சனிதசை மிகப்பெரிய நல்ல பணங்களை செய்யும். குருவின் பார்வையை வாங்கிய சனி நல்ல பணங்களை செய்வார். ஆக எப்படி பலன் சொல்வது, ஒரு சனியின் தொடர்பு, சனியின் பார்வை எப்படிப்பட்ட அமைப்புகளை இரண்டு ஒரு மாதத்தில் பிறந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் எப்படி இந்த அமைப்புகளை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமான ஒரு ஜாதகம். ஆகவே மாணவர்களுக்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல விதமான ஒரு படிப்பினையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். வெகு காலமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு 3 வீடியோ அடுத்தடுத்து வரப்போகிறது. முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா புது வீடியோக்கள் இப்படி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வேலைப்புள்ள அதிகமான இருக்கிறனால ஒரு 3 வீடியோவுக்கான ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப ஒருத்தர் அடிக்கடி போட்டுக்கொண்டு இருக்கிறார், ராகுல் காந்தி ஜாதகம் கண்டிப்பாக போட போகிறேன், அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம். ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் ஏற்கனவே போட்டிருந்தா போட்டு என்னென்னத்தையோ போட்டு கிளிகளையும் கிழிச்சிருப்பீங்க. இப்போ போடுறத நான் உங்களை போட்டு நோக்கு நோக்கு நோக்கிற மாதிரி சில விஷயங்களை அதில் சொல்லுவேன். ஏன்னா அண்ணாமலை அவருடைய ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பே ஓரளவுக்கு இதுதான் அவருடைய ஜாதகம்னு யூகிக்கக்கூடிய தன்மையில் வந்துருச்சு. இந்த எலெக்ஷனில் அவர் தோற்று போவார்னு அவருக்கு நெருக்கமான எல்லாருக்கும் சொன்னேன். ஒருத்தர் பெரிய வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கிறார் பாருங்க, இப்போயாவது போடுங்க ஐயா, எங்கள் தலைவர் வந்து எலெக்ஷனில் தோற்றுருவார்னு சொன்னீங்க, இப்போ தான் தோத்துட்டாரு, இப்போயாவது அவர் ஜாதகத்தை முழுக்க போடுங்கன்றார். இப்போ தயக்கமே இல்லை, ஏனென்றால் இந்த அரசியல் நிர்பந்தங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்ட பெரிய விஷயமா ராகுல் காந்தி ஜாதகத்தையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். குமுதத்தில் நான் சொன்னேன் இது, அதாவது ராகுல் காந்தி ஜெயிக்க மாட்டார் ஆனால் மோசமாக தோற்க மாட்டார். குமுதத்தில் நான் கொடுத்த பேட்டி எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி, அதையும் சேர்த்து ராகுல் காந்தி ஜாதகம் இப்போது வருகிறது. அதே போலவே சனியின் சனி ராகு 2, 3, 11ஆம் இடங்களில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லாமல் விட்டுருக்கிறேன். ஒரு இந்த வாரத்திலேயே அடுத்தடுத்து ஒரு 3 வீடியோக்கள் போட்டுடுறேன். வாழ்த்துக்கள், எல்லாரும் நல்லா இருப்பீங்க.